நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ரொம்ப பிரமாதமா ஃபைனல் ரவுண்டுக்கு ரெண்டு வீராங்கனைகள் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்து நம்ம வரவேற்றலாம். இதோடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. முதல் அஞ்சு கேள்விக்கு தப்பாக பதில் சொல்கிறவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். வச்சு அதை விட பதிலே சொல்லாமல் இல்லை இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் புதுசானின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஆறாறு கேள்வி கேட்போம். ஆறாறு கேள்வி ஓகேவா? அதில் யார் அதிகமான பதில் சொல்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஒரு தப்பான பதிலுக்கும் லேண்ட் ஆகினே இருப்பீங்க. என்ன ஸ்கூல்ல ஃபெயில் பாஸ் மார்க் அந்த மாதிரி இருக்கு. போடுங்க போடுங்க. ஓகேவா? உங்களுக்கான முதல் கேள்வி, பொங்கல் பானையின் பொங்கலோட பானையில அந்த அந்த கழுத்துல கட்டப்படுற கிழங்கின் பெயர் என்ன? மஞ்சள் கொம்பு. மஞ்சள் கிழங்கு. மஞ்சள் கிழங்கு அது. அதை தவிர கரும்பு, கொஞ்சம் ரெண்டு வாழைப்பழம் எல்லாமே கட்டும். கிழங்கு மஞ்சள் கிழங்கு கட்டுவீங்க? கன்ஃபார்மா? ஓகே. இஞ்சியும் கட்டுவோம். ஆ ஓகே, கரெக்ட். இஞ்சி கொத்து கட்டுவாங்க. ஆனா கிழங்கு வந்து மஞ்சள். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரி, நான் சொல்றேன். சரியா இல்லை? மஞ்சள் கிழங்கு. ரைட். பிடி உங்களுக்கான முதல் கேள்வி, மாட்டு பொங்கல் என்று கொண்டாடப்படும் மற்றும் ஒரு தினம் எது? உழவர் தினம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு எந்த தினம் கொண்டாடுறோம்? ஐயோ எனக்கு தெரியும். இல்ல, மாட்டு பொங்கல் அன்னைக்கு வேற. நான் சொல்லமா? தெரியலப்பா. ஐ டோ நோ. தெரியல. ஆடியன்ஸா? பவதி தெரியல. அந்த பக்கம் பார்த்தையா? பதில் தெரியல அப்படினாலே நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ சரியான விடை திருவள்ளுவர் தினம். ஓகே மமதி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடிய கவிஞர் பெயர்? பாரதி. பாரதி கன்ஃபார்மா? நல்லா யோசி சொல்லுங்க, ஏன்னா இது சிலது வந்து பாரதி பாரதி மாதிரி இருக்கலாம். நாமக்கல் கவிஞர் மூணு பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இல்லை, ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். தவறாக இருந்தால் தெரிஞ்சுப்பேன். இந்த போல்ட் அடிக்கிறேன். பாரதி கன்ஃபார்ம் இல்லாமா? நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரின்னு நினைக்கிறேன். சரியான விடை, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்திர விழா என்று அழைக்கப்படும் பண்டிகை எது? பொங்கல். கரெக்டா சொல்லுங்க. பொங்கல் தாங்க. ஷூரா? பொங்கல் வச்சுக்கலாமா? ரைட். பீடி நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? தவறான விடை. சரியான விடை வந்து போகி பண்டிகை. போகி பண்டிகை தான் சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த கடவுளுக்காக மாட்டு பொங்கல் வழிபாடு நடத்தப்படுகிறது? கடவுளுக்காக மாட்டு பொங்கல் பொங்கல் வழிபாடு மட்டுமே ஒரு காமதேனு பற்ற கடவுள்னு சொல்ல முடியுமா? காமதேனு வைங்க பார்ப்போம். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தோம். சரியான விடை சிவன். கரெக்டா வந்து நீங்க காலை அது இதெல்லாம் சிவன் கடவுள் பேர் சொல்லி தான் முடிஞ்சிருக்கும். சிவபெருமான் என்பது சரியான விடை. பிடி உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஜல்லிக்கட்டு விமர்சையாக கொண்டாடப்படும் ஊர் எது? அலங்காநல்லூர். ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர். கன்ஃபார்மா? லாக் பண்ணிக்கலாமா? நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. மமதி உங்களுக்கான அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸி, மாட்டு பொங்கலினுடைய மற்றொரு பெயர் என்ன? திருவள்ளுவர் தினம். மாட்டு பொங்கலை இன்னொரு விதமா சொல்லலாம், ஜான் விஜய். மாமா வேணா பாவமா, மாட்டு பொங்கல் வேற என்ன பொங்கல்னு சொல்லலாம். அதுக்கு இப்படி மாட்டு பொங்கலை இன்னொன்று பொங்கல் மாதிரி சொல்லுவாங்க. கைலாச பொங்கலா? அந்த பொங்கலை சாப்பிட்டா கைலாசத்துக்கு போயிடுவாங்க. பொங்கல் ஏதாவது வீட்டுல செஞ்சு சரியா செய்யலனா சாப்பிட்டு கைலாசம். கைலாசம் வர அதானே கரெக்ட். இல்ல ரொம்ப சொன்ன மலைய துடிச்சிட்டு இருந்தீங்களே, என்ன பதில் சொல்லுங்க? காணும் பொங்கல். காணும் பொங்கல் உள்ள அது சொல்லிட்டே இருக்க. அது இல்ல, அது இல்ல, அது மாட்டு பொங்கல். ஸ்பெசிபிக்கா வேற என்னவோ இருக்கு. பேசிக்கான விஷயம் தான். பரவாயில்ல, பதில் தெரியல உங்களுக்கு. பதில் தெரியலனா கூட நாம என்ன பண்ணுவோம்? கிராமத்து பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுங்க, இன்னிலும் தெரிஞ்சுக்கலாம். அது நாய் பொங்கல் பாருங்க, பட்டி பொங்கல் தான். பட்டி பொங்கல் அது கேரள இல்ல, கேரள பொங்கல். தமிழ்நாட்டு பொங்கல பத்தி பேசிட்டு இருக்கேன் பாஸ். சாரி பாஸ். இல்லமா, நீ மாட்டு பொங்கல்ல பட்டி பொங்கல்னா நான் பக்கத்து ஏரியா பட்டி நாய் பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிபி லாங்குது கம்முன்னு. ஓகே பிடி உங்களுக்கான அடுத்த கேள்வி,
பண்டைய காலங்களில் வந்து ஜல்லிக்கட்டில் காளையை அடக்கும் வீர மகனுக்கு பரிசாக எதை கொடுப்பாங்க? பெண்ணை கொடுப்பாங்க. ஷோர். பொண்ணை கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று தான் கொடுக்கணும், சும்மா எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பேன். பெண்ணையும் கொடுத்துட்டு பொண்ணையும் கொடுத்துட்டு நடுத்தல் நிற்கிறதுக்கா? ஆமாம், அப்பா பாவம். ஓகே, நீங்கள் சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான. மமதி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. பொங்கல் என்ன திருநாளாக கொண்டாடப்படுகிறது? உழவர் திருநாள். ட்ரை பண்ணுங்க வேற. இதுக்கு முன்னாடி கேள்விக்கு நீங்க அதெல்லாம் சொல்லி பாத்தீங்க. திருவள்ளுவர் தினம். பொங்கல் வேற என்ன திருநாளாக கொண்டாடப்படுது? பிளாக் பண்ணிடலாமா? கன்ஃபார்ம். வேற உள்ள ஏதாவது தான் இருக்கணும். ஆமா. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. பிடி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. நாம் எதற்காக பொங்கலை கொண்டாடுகிறோம்? என்ன பர்பஸ்க்காக நம்ம பொங்கலை கொண்டாடுறோம்? சூரிய பகவானை வணங்க, அறுவடை கொண்டாட. வேற என்னையா? வேற என்னையாவா? சூரியனை வணங்க, விளைச்சலுக்கு நன்றி சொல்ல. பொதுவா எப்படி சொல்ல? சொல்லுங்க. விளைச்சலுக்கு நன்றி சொல்ல. சரி, அது என்ன? அது அது விளைச்சலுக்குலாம் காரணம் ஒரு விஷயம் தானே? நீர், சூரியன், இது ரெண்டு தான். அதை எல்லாம் சேர்த்து என்ன சொல்லலாம்? காணும் பொங்கல் எத்தனையாவது நாளாக கொண்டாடப்படுகிறது? பொங்கல் தினத்துல காணும் பொங்கல் எத்தனாவது நாளா கொண்டாடுறோம்? மூன்றாவது நாள். மூணாவது நாளா கொண்டாடுறான். உறுதியா? போகி பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். உறுதியா? உறுதிதான். மூன்றாம் நாள் என்பது சரியா தவறா? பார்த்தலாம். இரண்டாம் நாளா? நான்காம் நாளா? நான்காம் நாள் என்பதுதான் சரியான விடை. முன்னாடியே சொல்லிருக்கலாமே. ஓகேவா? ரைட். பிடி, உங்களுக்கான இறுதி கேள்வி. இது கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கேள்விதான். மாட்டு பொங்கலுக்கு விளையாடும் வீர விளையாட்டுகள்லாம் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு, உரி அடித்தல், வேற என்ன, சிலம்பாட்டம், கரகாட்டம், டீம் கூட்டி வந்து எல்லாம் ஆடுவாங்க பாருன்னு பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு தான் மெயின். ஜல்லிக்கட்டு ஓகே, உரி அடித்தல் ஓகே, அப்புறம் உரி அடித்தல் இன்னும் ஒன்னு இன்னும் ஒன்னு சொன்னீங்கன்னா ஓகே. இனி மூணா சொல்லுங்க. மஞ்சு விரட்டல. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, உரி அடித்தல். சரியான. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் பின்னர் பிடி நடுவுல பஞ்சம்.